அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் அச்சுறுத்தல் நிலை விடுக்கப்பட்டது, அவசர எச்சரிக்கை. நாடு முழுமையாக திறக்கப்படுவது குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. தென்னிலங்கையை புரட்டி போட்ட கடும் மழை காரணமாக வெள்ளத்தில் மிதக்கும் கொழும்பு. பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் வடக்கின் புதிய பிரதமர் செயலாளர் இன்று பதவியேற்பு. தடுப்பூசிகளுக்கு அவசர அனுமதி, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் விசனம். ரிசார்ட்டின் மனைவி உட்பட நால்வர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர். காப்போதா சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறுவது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மீண்டும் நாட்டை வந்தடைந்த ஃபைசர் தடுப்பூசிகள். ஜாலில் 244 கிலோ கஞ்சாவுடன் சிக்கியவர்கள், போலீஸ் அதிரடி நடவடிக்கை. கிசாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் COVID-19 வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிப்பை காட்டுவதுடன் படிப்படியாக மீண்டும் அச்சுறுத்தலான நிலையொன்றை நோக்கி நகர்கின்றோமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாத நபர்களே அதிகளவில் தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் மரணித்தும் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுகாதார வைத்திய நிபுணர்கள் கூறுவதைப் போன்று நாட்டில் மீண்டும் COVID-19 வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்திலிருந்து தற்போது வரையிலான தரவுகளின்படி வரைவில் உயர்வு நிலையொன்று காட்டப்பட்டுள்ளது. அப்படியென்றால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்றே அர்த்தமாகும். கடந்த காலங்களில் மக்கள் அச்சத்தின் மத்தியில் கட்டுப்பாடுகளுடன் செயற்பட்டனர். ஆனால் தற்போது நாடு முழுமையாக திறக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அந்த நிலையில் இருந்து விடுபட்டு சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இத்தகைய மக்களின் உடைய கட்டுப்பாடற்ற நிலைமைகள் காரணமாக கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது வரையில் அடையாளம் காணப்பட்டு வரும் கோவிட் தொற்றாளர்களில் அதிகமானோர் எந்தவித தடுப்பூசியும் ஏற்றிக்கொள்ளாத நபர்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். அதேபோல் 23 தேதிக்கான கோவிட் மரணங்களாக 52 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த மரணித்தவர்கள் வயதானவர்கள் மற்றும் தடுப்பூசி ஏற்றாதவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே மக்கள் விரைவாக தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இலங்கையின் பயன்பாட்டில் உள்ள சகல தடுப்பூசிகளும் தரத்தில் சிறந்தவையாகும். அனைத்துமே 90% அதிகமான பெறுபவர்களை வெளிப்படுத்தியுள்ளன. ஆகவே மக்கள் விரைந்து அச்சமின்றி தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்வதன் ஊடாக கொரோனா அச்சத்தில் இருந்து தமக்கை பாதுகாக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இலங்கையர்களுக்கும் செப்டம்பர் மாதத்திற்குள் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த பாரிய மைல்கல்லை எட்டிய பின்னர் நாடு மீண்டும் முழுவதுமாக திறக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். புலத் சிங்கள பிரதேசத்தில் நேற்று புதிய சதோசா கிளையை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்துக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசியை போட்டு முடித்த நாடாக இலங்கை இருக்கும். அதன் பின்னர் இந்த நாடு முழுமையாக திறந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் பள்ளிகளை மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி முகக்கவசம் ஒன்றின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கும் சீரற்ற வானிலை காரணமாக இன்னும் சில நாட்களுக்கு இந்த அபாயம் நீடிக்கும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு சப்னஹவுவா மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் சில நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் உபா மாகாணத்தில் ஒரு சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையிலும் மழை பெய்யும். அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் மேற்கு சரிவிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் கடல் பகுதிகளை பொறுத்தவரை கொழும்பு முதல் காலி வரை கடல் பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மேலும் தென்மேற்கு திசையில் காற்று வீசும் என்றும் தீவின் சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. காலி முதல் பொத்துவில் வரை மாத்தறை மற்றும் கம்பாந்தோட்டை வழியாகவும் புத்தளம் முதல் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடல் பகுதிகளிலும் சில நேரங்களில் மிகவும் கடினமானதாக இருக்கும் என்றும் தீவை சுற்றியுள்ள மற்றும் கடல் பகுதிகளுக்கும் சில நேரங்களில் அபாயம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இது தொடர்பாக கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் விழிப்புடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. கொழும்பை பொறுத்தவரையில் காலையிலிருந்து தொடர்ச்சியாக சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக மிக கடுமையான மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. இதனால் பிரதான வீதிகளிலும் தாழ்நில பகுதிகளிலும் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதைப் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. மழையும் பெருவாரியாக பொழிந்த வண்ணம் இருக்கின்றது. வீதிகள் பலவும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அதே நேரத்தில் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல்களும் காணப்படுகின்றன. வீதியோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் பல கவிழ்ந்து விழுந்து கிடக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடக்கிற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் செயலாளர் இன்று பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். எஸ் எம் சமன் பந்துலசேன வடக்கு மாகாணத்தின் பிரதமர் செயலாளராக கடந்த 20ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் முன்பு வவுனியா மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக செயற்பட்ட பொறுப்புகளை கையளித்த பின்னர் இன்று முற்பகல் 11:40 கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபையின் பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். குறித்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வவுனியா மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். வடக்கு மாகாணத்தின் ஆட்சி மொழியாக தமிழ் காணப்படும் நிலையில் தமிழ் மொழி தெரியாத மாற்று இனத்தை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து பலரும் தங்களுடைய விசனங்களை தெரிவித்துள்ளனர். நாட்டில் தடுப்பூசி ஏற்றம் சிறப்பாக இடம்பெற்றாலும் கூட முன்னுரிமை பிரச்சினை தொடர்ந்தும் இருப்பதாக விசேட வைத்தியர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு தடுப்பூசி வகையையும் மாகாண ரீதியில் பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக உலக முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி ஏற்றம் இடம்பெறுவது பொருத்தமானதாகும். உலகின் ஏனைய நாடுகள் டெல்டா தீர்வுக்கு எதிரான தடுப்பூசிகளை தெரிவு செய்து பெறும்போது நாம் அதனை கருத்தில் கொள்ளாது டெல்டா தீர்வு தொடர்பான தரவுகள் இன்றி தடுப்பூசிக்கு அவசரமாக அனுமதி வழங்குவது தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்த சிறப்பு வைத்தியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரிசார்ட் பதியுதீனின் மனைவி உள்ளிட்ட நால்வரும் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 16 வயதான சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 48 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து போலீஸ் காவலில் விசாரணைக்குட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இதற்குமே ரிசார்ட் பதியுதீனின் மனைவியிடம் கிரளப்பணி போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதுடன் அவரின் தந்தை மற்றும் தரகர் ஆகியோரிடமும் பொருளை போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். அத்துடன் 22 வயதான மற்றொரு யுவதி துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரிசார்ட் பதியுதீனின் மைத்துனரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 36 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பு தெற்கு குற்றவியல் பிரிவு, கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார பிரிவு மற்றும் பொருளை போலீசார் உட்பட பல்வேறு தரப்பினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2021ஆம் ஆண்டுக்கான காப்போதா சாதாரணதர பரீட்சை அடுத்த ஆண்டு நடைபெறும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அறிவித்துள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெறும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. மேலும் உயர்தர பரீட்சை நவம்பர் 5ஆம் தேதி முதல் டிசம்பர் 10 வரை இடம்பெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட ஃபைசர் COVID-19 தடுப்பூசியின் மேலும் 90,000 டோஸ்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தன. 547 கிலோகிராம் இடையுள்ள இந்த தடுப்பூசி அளவுகள் 15 பெட்டிகளை அடைக்கப்பட்ட வகையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் இன்று காலை கொண்டுவரப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தடுப்பூசி அளவுகள் பின்னர் அரச மருந்து கூட்டுத்தாபனங்களின் குளிரூட்டிகளில் பொருத்தப்பட்ட வாகனத்தின் மூலமாக கொழும்பிலுள்ள பிரதான களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்ட 244 கிலோ கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்டிருந்த வழக்கமான கடல் சுட்டுக்காவல் நடவடிக்கையின் போது குறித்த நபர்கள் கைதாகியுள்ளனர். இதன்போது கடத்தி வரப்பட்ட 244 கிலோ கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூவரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றி உயிரிழந்த கிசாலினிக்கு நீதி வேண்டி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண்கள் ஒன்றியம் மற்றும் சிவில் சமூக அமைப்பின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பாரிய பிரச்சினைகளாக உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் கொழும்பில் மரணமடைந்த கிஷாலினி என்ற சிறுவியின் மரணத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அவளது மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தொடர்புடைய அதிகாரிகளை கோரி நிற்கின்றோம். தற்போது சிறுமிகள் பெண்கள் மீதான துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவது கேள்விக்குறியாக உள்ளது. எனினும் கிசாலினியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எமது நாட்டில் பெண்கள் சுயகௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழும் சூழ்நிலையை அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்ததுடன் பல பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.